திமுகவின் வேட்பாளராக எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய சென்னையில் போட்டியிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை அளித்தார்கள். அதற்கு முதல்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முறைப்படி இன்று மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிடுவதற்காக எனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு எங்கள் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மேற்கு மாவட்ட செயலாளரும் அருமை அண்ணன் மாண்புமிகு திரு பி கே சேகர் பாபு அவர்களும் திரு சிற்றரசு அவர்களும் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்களும் பில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றி அழகரும் எங்களுடன் வந்து இன்று முறைப்படி இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தோம். கண்டிப்பாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் மக்கள் பணியை சிறந்த முறையிலே பணியாற்றியிருக்கிறோம். மக்கள் இன்பத் துன்பங்களிலே நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். அது கொரோனாவாக இருந்தாலும் சரி, பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, அனைத்திலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் முதல் ஆளாக நின்று மக்கள் பணியாற்றியிருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை தருவார்கள் நம்பிக்கையை உங்களிடம் விடைபெறுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான அணி தமிழகத்திலே ஒரே கொள்கையோடு, அதாவது தமிழகத்தை கடந்த 3 ஆண்டுகளாக சுரண்டி கொண்டிருக்கும், தமிழகத்திலே போதை கலாச்சாரத்தை அனுமதித்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பிரதம வேட்பாளர் யார் என்று கூறக்கூடிய தகுதி உள்ள ஒரே கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையிலே இன்றைய தினம் கூட்டணி கட்சிகளின் படைசூழ மத்திய சென்னையிலே போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மக்களை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணியானது தொடர்ச்சியாக செயல்பட்டு 2026லும் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்ற கூட்டணியாக அமைந்துள்ளது. மக்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நரேந்திர மோடி அவர்கள் மீதும் திரு அண்ணாமலை அவர்கள் மீதும் இந்த கூட்டணியின் மீதும் வைத்துள்ளார்கள். அதற்கேற்ப இந்த தேர்தலானது இந்த கட்ட பஞ்சாயத்து ஆட்சி, இந்த குடும்ப அரசியல், இந்த கரப்ஷன் கமிஷன் அடிப்படையிலே நடக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும் தேர்தலாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வேற கேட்கணுமா? இந்த மோடி கேரண்டி என்று சொல்லக்கூடிய 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி மீது நம்பிக்கை வைத்தும் 3 ஆண்டுகளிலே கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் மீண்டும் போய் மூட்டை போல் தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நீட்டை பேன் பண்ணுவோம்னு சொல்லி 21லே எங்களுக்கு தான் ரகசியம் தெரியும் என்று மக்களை மாணவர்களை ஏமாற்றியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். அன்னைக்கு சொன்ன பெட்ரோல் டீசல் வரையே குறைக்கவில்லை, மறுபடியும் இப்போ நாங்கள் வந்தால் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்போம், பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று சொல்லி அதே பொய்க்கு புதிதாக பெயிண்ட் அடித்து அதை தேர்தல் அறிக்கை என்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மீது நம்பிக்கை இழந்துள்ளார்கள். குறிப்பாக சென்னை பகுதி மக்கள் இந்த 4000 கோடி எங்கே என்கின்ற கேள்வியை கேட்க தொடங்கியுள்ளார்கள். டிசம்பர் மாதமே தொடங்கிட்டாங்க. டிசம்பர்லேருந்து தொடர்ச்சியாக அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம மக்கள் இருக்காங்க. திமுக பதில் சொல்லாவிட்டாலும் மக்கள் திமுகவுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த தேர்தலிலே வாக்களிப்பார்கள். சமீப காலமாக செய்திகளில் வரக்கூடிய இந்த போதை பழக்கத்தின் அதிகரிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சியோட உறுப்பினர் அவர்களை சென்ற தேர்தலுக்கு 2019 பிரச்சாரத்துக்கு பார்த்த பிறகு இதுவரை மக்கள் காணவில்லை என்பதை போகுமிடமெல்லாம் கூறுகிறார்கள். இதன் அடிப்படையிலே நரேந்திர மோடி மீது நம்பிக்கையிலே, ஏனால் 3வது முறையாக நிச்சயமாக பிரதமராக வரும்பொழுது சென்னையிலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே தமிழக மக்களின் குரலாக ஒலிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை சந்திக்கிறோம்.
மத்திய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலை என்பது உலக கச்சா சந்தையை பொறுத்தது. அப்ப கூட எப்போதெல்லாம் மக்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தோடு விலையை 5 ரூபாய் 10 ரூபாய் என்று குறைத்து கொண்டு வருகிறார்கள். 2 வாரங்களுக்கு முன்பு கூட 2 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களே, குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களிலே பெட்ரோல் டீசல் விலை தமிழகத்தை விட 10 ரூபாய் 8 ரூபாய் கம்மியாக இருக்கிறது. பாண்டிச்சேரியில் 8 ரூபாய் கம்மியாக இருக்கிறது. அண்டை மாநிலமான கர்நாடகாவில் விலை கம்மியாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது மாநில அரசாங்கம் அதன் மீது வைத்திருக்கக்கூடிய வரியை குறைத்தால் மட்டும் போதும். ஏன்னா பெட்ரோலை வாங்கி அதை வந்து குரூடாக வாங்கி அதை வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோல் டீசலாக மாற்றி மாநிலங்களுக்கு கொடுப்பது மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கத்துக்கு வேலை அது விற்பதுக்கு மட்டும்தான். அதற்கு ஒரு மிகப்பெரிய வரியை மக்கள் மீது திணிக்கிறார்கள். ஆனால் இந்த வரியை குறைப்பதற்கு திமுகவுக்கு மனசு வரவில்லை. தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க 5 ரூபாய் குறைப்போம்னு, இதுவரை நடக்கவில்லை. 3 ஆண்டுகள் முடிந்து விட்டன. ஆகவே இந்த விலை குறைப்புக்கு மாநில அரசாங்கம் ஒரு முக்கியமாக காரணமாக இருக்க வேண்டும். ஆனால் திமுக அதை செய்ய தவறிவிட்டது. அது அவங்களே அவங்கள சொல்லி ஏமாத்திக்கிறதுக்கு சமமான விஷயம். இந்த தேர்தலில் யாருக்கு யாருக்கு போட்டி என்பதை மக்கள் காட்டுவார்கள். மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். மக்கள் வந்து ஏமாந்து நீங்கள் சொல்கிறதான் கேட்டுட்டு போக போகிறது கிடையாது. நீங்கள் நீட் எக்ஸாம் வராது நீங்க. ஆனால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டாப் 10ல் இந்திய அளவில் தமிழகத்தை சார்ந்த 4 மாணவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் என்பது பெருமையான விஷயம். நீங்கள் நீட் எக்ஸாமை நாங்கள் தடை செய்ய போகிறோம் என்ற பொய்யை சொல்லாமல் விட்டால் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தலை சிறந்து அதிகப்படியான நபர்கள் நீட்டில் கூட பாஸ் பண்ணி மருத்துவர்களாக வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த பொய் மூட்டைகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு தகுந்த பாடம் புகட்டி மக்கள் இந்த தேர்தலிலே தாமரைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார். நரேந்திர மோடி மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சூழ்நிலை கைதி போல் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏன்னா அவருக்கு கூட்டணி வைப்பதற்கும் இந்த முறை ஒரு எந்த கட்சிகளும் முன்வராத சூழலிலே இந்த தேர்தலை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறார்கள். டெஸ்பரேஷன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதை வைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார். பங்காளி கட்சி போல் இன்று அந்த 2 திராவிட கட்சிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி முதலிடத்தில் இருக்கிறது. இதை ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பொழுது தெளிவாக மக்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் உணர்வார்கள். சென்னை 2024 வெற்றிக்கு பிறகும் நீங்க என்ன ரெகுலரா இந்த தொகுதியில பார்க்கலாம் என்பதே முதல் வாக்குறுதி. சட்ட கசங்காம வேலை பார்க்கக்கூடிய எம்பியாக இல்லாமல் மக்களுக்காக களத்தில் இறங்கி இந்த மத்திய சென்னை மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை இந்த மக்களின் குரலாக பாராளுமன்றத்திலே ஒழித்து அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை வசதிகளை செய்து தர வேண்டிய தலையாய கடமை. இது வந்து தமிழகத்தின் மையப்பகுதியாக இருந்தாலும், அதாவது சென்னை சிட்டி தான் கேபிட்டல், அதோட மையப்பகுதி. ஆனால் ஏழ்மையில் வாழ்பவர் நிலைமை என்பது மிக மோசமான நிலைமை. நவோதயா பள்ளிக்கூடத்தை உறுதியாக இந்த பகுதிக்கு எடுத்துட்டு வந்து இந்த மக்களின், குறிப்பாக ஏழை மக்களின் படிப்புக்கு வசதி ஏற்படும் வகையிலே கொண்டு வருவோம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்தியாவில் கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிக்கூடம் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மட்டும்தான் இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் அனுமதிக்காமல் ஏழை மாணவர்களுக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்தி இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கும் வகையிலே நவோதயா பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லாமல் நேற்று மீனவ சமுதாய மக்களை சந்தித்திருக்கிறோம். மீனவ சமுதாய மக்களுக்கு அவர்கள் குறைகளை புரிந்து இளைஞர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். எந்த கிரவுண்ட்லேயாவது பெண் குழந்தைகள், பெண்கள் விளையாடி பார்த்துருக்கோமா நம்ம? கிடையாது. ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு பாதுகாப்போ வசதியோ கிடையாது. ஸோ இந்த கிரவுண்டை சரி செய்வது, எம்பி ஃபண்ட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ, மக்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ, தனிநபரை வந்து உயர்த்துவது ஒரு எம்பியோட வேலை கிடையாது. தனிநபரையும் அவர் குடும்பத்தையும் உயர்த்துவது வேலை கிடையாது. மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அரசு நிறுவனங்களிலிருந்து திருடாமல் உண்மையாக உழைத்து இந்த தொகுதியை முன்னேற்றுவேன் என்ற வாக்குறுதியை முன்வைத்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. கேட்கல.
என்ன வித்தியாசம்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எம்பி எம்எல்ஏ கவுன்சிலருக்குள்ள என்ன வேலைனே தெரியல. ஒரு எம்பி போயிட்டு நான் வந்து சாக்கடையை வந்து அள்ள போறேன்னு சொன்னா அது பொய் சொல்லார்னு அர்த்தம். ஸோ எம்பியோட ஃபண்ட்ல இருந்து என்னெல்லாம் செய்ய முடியும், எம்எல்ஏட ஃபண்ட் என்ன செய்ய முடியும்னு சொல்லி கூற முடியாத நிலைமையில் இருக்காங்க. நான் ஊடகத்து மூலமாக ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன், இந்த பகுதியின் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய திரு மரியாதைக்குரிய தயாநிதி மாறனுக்கு ஒரு டிபேட், வேட்பாளர் ஒரு எம்பியோட ரோல் என்ன, நீங்கள் எம்பியாக என்ன செய்திருக்கிறீர்கள், மக்களை எப்படி ஏமாத்துறீர்கள் என்பதை பற்றி விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் விவாதத்துக்கு வர தயாராக இருந்தால் நேரடியாக சந்தித்து விவாதித்து மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லி ஒரு எம்பியோட ரோல் என்ன என்பதை தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய எங்களோட கடமை. கவுன்சில் செய்ய வேண்டிய வேலை எம்பி செய்ய முடியாது, எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை எம்பி செய்ய முடியாது. ஒவ்வொருவருக்கும் சொல்லி குறிப்பிட்ட வேலைகள் என்பது இருக்கின்றன, அதை புரிந்து செயல்படுத்தி அந்த எம்பி ஃபண்ட்ஸை ஒழுங்காக பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தில் கோடிக்கணக்கான நிதி, குறிப்பாக இந்த ஸ்மார்ட் சிட்டிலெல்லாம் கோடிக்கணக்கான நிதி கொடுக்கப்படுகிறது, அந்த நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை, மீனவர்களுக்கு எந்த வசதியும் செய்து தரப்படவில்லை. இது எல்லாமே செய்ய வேண்டும், இதெல்லாம் எம்பியோட வேலை. மக்களோட குரலாக பார்லிமெண்ட்டில் ஒழிக்கணும். எத்தனை முறை அவர் ஒழிச்சுக்காருன்னு தெரியல. இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வால்டாக்ஸோட ஒரு இணைப்பு பாலம் இருந்தது, அந்த பாலத்தின் இணைப்பு கூட 8 ஆண்டுகள் கிடப்பில் கிடந்து பாஜக கையில் எடுத்து இதை வந்து தொடர்ச்சியாக பேசிய பிறகுதான் பார்லிமெண்ட்ல இந்த எம்பி வந்து அதை பத்தி வந்து வாய் திறந்து பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டினது வேற கதை. ஆகவே மக்களுக்கு ஒழிக்க வேண்டியது, குரலாக ஒழிக்க வேண்டியது ஒரு எம்பியோட கடமை, அதை செய்வோம் என்கின்ற உறுதியை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்ட நிறைய நிதியே திருப்பி அனுப்பப்பட்டு இருக்கு. நிதி கொடுக்கல என்று கூறினாலும் வெள்ளை அறிக்கை கொடுக்க நாங்கள் தயார். எவ்வளவு நிதி மத்திய அரசாங்கம் கொடுத்த எவ்வளவு நிதி, மைனாரிட்டிஸ்க்கான நிதி ஆரம்பித்து மைனாரிட்டிஸோட டெவலப்மெண்ட்டுக்கான கொடுக்கப்பட்ட நிதியில் தொடங்கி 1000 கோடி ரூபாய் நிதி மத்திய அரசாங்கம் கொடுக்கப்பட்டது, உபயோகிக்கப்படாமல் யூஸ் பண்ணாமே திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் வெளியே வரும்போது மட்டும் முதலே கண்ணீர் வடித்து எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்பதை மட்டும் பொய்யாக புரட்டாக மக்களுக்கு கூறிக்கொண்டு, கவர்னன்ஸ் என்பதே இல்லாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். ஸோ கவர்னன்ஸ் இல்லை தமிழகத்தில், அதனால் அந்த ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் தெரியாத ஆட்சியாளர்களாக இருப்பதனால்தான் மக்கள் அவதிப்படுகிறார்கள்.